அனைவரையும் வைத்து எல்லோருக்கும் இன்னருள் சுரந்து இந்த தெய்வங்களுக்கெல்லாம் உள்ளுரை பொருளாக இருந்து இயக்குகின்றவன், அதைத்தான் தெய்வ மீமாம்சையில ச விஷ்ணு ஆகஹி தம் பிரம்மேத்யா சக்ஷதே தம் பிரம்மேத்யா சக்ஷதே என்று இரண்டு விதமான சூத்திரங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவர்தான் தம் பிரம்மஹித்யா சக்ஷதே, அவர்தான் பிரம்மம் எனப்படுகிறார் என்று எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பிரம்மமானது உள்ளுரை பொருளானது இருக்கிறது என்று இந்த உலகத்தை சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபாசித்த, எல்லாமே அவனிடமிருந்து உண்டாகி அவனாலே நிலைநாட்டப்பட்டு அவனை அடைவதனாலே இதெல்லாம் அவனே, அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே, அவனே எல்லா பொருளாகவும் இருப்பவன் என்று அறிந்து தானும் அமைதியுற்று நிரஞ்சனாக பரமம் சாமியம் உபைத்தி சாந்த உபாசித்த ஞாத்வா மாம் சாந்தி முருச்சதி என்று பலவிடங்களிலே பார்க்கிறோம். மேலான நிலை அடைகிறான், ஒன்றுபடுகிறான், நிலை விளக்கம் பெறுகிறான், ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியத்தே தன்னிலை விளக்கம் பெறுகிறான். இப்படி வேதங்களிலே பிரம்மாத்மகமாக அதற்கும் மீறி சென்று எல்லா பொருளையும் பிரம்மாத்மகமாக பார்க்கக்கூடிய திருஷ்டி, இந்த ரெண்டு திருஷ்டியும் தான் வேதத்தினுடைய தனிப்பெரும் பொருள். அதிலே இந்த உலகத்துக்கு தேவையாக இருக்கின்ற புத்திர பிராப்தி, சுபகா நல்ல வது பிராப்தி, தீர்காயுஷ் ராஜ்ய பிராப்தி, சத்ரு ஜெயம், இது போன்று இருக்கின்ற எத்தனையோ நமக்கு தேவையாக இருக்கின்ற இம்மை பொருள்களையும் வழங்கக்கூடிய பகுதிகள் உள்ளன. ஆனால் அவற்றை கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், இதற்கு இவன் அநியதமான உபாயங்களிலே சென்றுவிடக்கூடாது. ஒரு பொருளை பெற வேண்டும் என்பதற்காக துன்மார்க்கங்களிலேயோ வேறு அபரமார்க்கங்களிலேயோ குமார்க்கங்களிலேயோ பிரவேசித்து அதனால் தன்னுடைய ஆத்மசக்தியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தைகுண்ய விஷயா வேதாக முக்குணங்களில் வரப்பட்டிருக்கின்ற மக்களை நீ வேறெங்கும் செல்ல வேண்டாம், நீ ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் அதை இங்கேயே செய்து கொண்டிரு என்று தன்னிடத்திலேயே அவர்களுக்குரிய வாய்ப்புகளை வழங்கி மென்மேலும் அவர்களை கடைத்தேற்றி சத்துவகுணத்தினுடைய நிலைக்கு உயர்த்துவதுதான் வேதத்தினுடைய நோக்கம். அதனால் வேதத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னவென்றால், மேலான நோக்கம் என்னவென்றால், தேவதாத்மகமான பிரபஞ்சத்தை காண்பித்து அதை தெரியாததுனாலே ஏன் இப்பொழுது நமக்கு நீர் வேண்டும், அந்த நீரை நாம் உற்பத்தி பண்ணுவதை பார்க்கிறோம், நீரை நாம் நிலையின் மாற்றங்களிலே தேக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம், இன்னும் நீரை நாம் தூய்மைப்படுத்துவதை பார்க்கிறோம், நீர்வளம் பெருக்குவதை பார்க்கிறோம், 2010 நாம் நீருக்கு போராடப் போகிறோம், நீரோடு போராடப் போகிறோம் நீருக்காக என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு எதனால் வந்ததென்றால், நீரை பெருக்குவது அல்லது இந்த பஞ்சபூதங்களை நீரோ நிலமோ காற்றோ விண்ணோ இந்த வெளிகளையெல்லாம் மேலோட்டமாக அவை ஜடப்பொருள்கள், உயிரற்றவை, அகிரணை பொருள்கள், நம்மில் மிக தாழ்ந்தவை என்ற அறிவோடே விஞ்ஞானம் செயல்பட்டு கொண்டிருப்பதனாலே அவற்றை வளர்ப்பதிலேயும் சேமிப்பதிலேயும் தூய்மைப்படுத்துவதிலேயும் முழுமையாக விநியோகிப்பதிலேயும் அவர்கள் குறை கண்டு கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் வீழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவை நம்மை காட்டிலும் உயர்ந்தவை, நாமும் இவற்றோடு ஒரு பகுதியாயிருக்கிறோம், நம்மில் இவை பகுதியாயிருக்கின்றன, இந்த இருவரும் சேர்ந்து எம்பெருமானுடைய சரீரமாயிருக்கிறோம் என்று இருக்கின்ற மேன்மையான மேய்நிலை அறிவினாலே மதி நலத்தினாலே நாம் இவற்றினாலே வரக்கூடிய இடர்களை களைய முடியும், ஒன்று, இவற்றை பெருக்கிக் கொள்ள முடியும், இரண்டு, மூன்றாவதாக அதனால்தான் இது போன்றுள்ள நமக்கு தேவையான பொருட்களை பெருக்கிக் கொண்டு அவற்றை தேக்கி வைத்து அனைவருக்கும் வழங்க முடியாததனால்தான் இன்று நீங்கள் அவற்றை எங்களால் பெருக்கி உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் உங்களுடைய பெருக்கத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று உலக அரசாங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. ஆண்மையான அரசாங்கம், மறையினுடைய அரசாங்கம், இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வந்தாலும் அவர்களுக்கு வளங்களை பெருக்கிக் கொடுப்பது, சேமித்துக் கொடுப்பது, அனைவருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்களாக இருப்பதுதான் நம்முடைய மறை சமுதாயம். அது இல்லாமல் அதற்கு நீ குறைத்துக்கொள், உன்னுடைய வாயை மூடிக்கொள், நீ சாப்பிடாத, இது போன்றுள்ள அறிவு சார்ந்த ஆணைகளை எல்லாம் இடுவது இந்த அரசாங்கம். அதனால தேவதாத்மக்கமாக ஒரு பொருளை ஆயும் பொழுது நம்முடைய அறிவு விரிந்து விடுகிறது, அதனுடைய தெரிய முடியாத குறைகள், எப்படி நுண்ணுயிரை நோக்கினாலே பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாதெல்லாம் புலனாகிறதோ அதுபோல் மறை நோக்கினாலே பார்க்கும் பொழுது அதற்கும் தெரியாத பொருள்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. ஆக ஒரு சராசரி மனிதனுக்கும் ஒரு விஞ்ஞானிக்கும் இருக்கின்ற அதே தூரம் விஞ்ஞான கருவிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் உண்டு என்பதை முன்பே பகிர்ந்தோம். அந்த அடிப்படையிலே இந்த வேதத்தினுடைய திருஷ்டியானது தேவதாத்மகமான திருஷ்டியிலே முதலிலே நமக்கு அழைத்து வந்து முதலிலே செயல்களிலே ஈடுபாடு விளைவிக்கின்ற கர்ம மீமாம்சையும், செயல்களுக்கு பின்பலமாக இருக்கின்ற தேவதைகளை காட்டுகின்ற தெய்வ மீமாம்சையும், தேவதைகளுக்கு உள்ளுரை பொருளாக இருக்கின்ற பிரம்மத்தை காட்டக்கூடிய சாரீரக மீமாம்சையும் வடிவமைத்து உலகத்து மக்கள் அனைவரும் வேத நெறி சாட்டு வாழ்கின்ற மக்களெல்லாம் நன்றாக வளம் பெற்று திறம்பற்று திகழுமாறு செய்தது இந்த வேதத்தினுடைய சம்பிரதாயம். இரண்டாவதாக ஸ்வரத்திற்கு வருவோம். ஸ்வரத்தை பற்றி தனியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு 3 தினங்கள் அதற்கு தனியான ஆய்வரங்கம் வைக்க வேண்டும்.
ஏனென்றால் சுவாமிகள் சொன்னது போல ஸ்வரமே இல்லாமல் புத்தகங்களிலே அதான் சொன்னார்களே. எப்பொழுது மனிதன் எழுத்தை கண்டுபிடித்தானோ, ஒரு விஞ்ஞான ஆய்வரங்களை கேட்டோம், இந்த கண்ணாடியானது வந்திருக்கிறதே, இது உங்களுடைய கண் ஆகிற உண்மையான புலனுடைய தேய்வா அல்லது விஞ்ஞானத்தின் வளர்ச்சியா? ஒருவன் ஒரு கருவியை வைத்துக் கொண்டிருந்தால் பார்க்க இயலாமை என்பதை, என்னால் இயலவில்லை என்பதை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவது தானே இவர்களுடைய கண்ணாடி. என்னுடைய கண் நாடி அகன்று விட்டது என்று சொல்வதைத்தானே கண்ணாடியாலே நாம் குறித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல எழுத்து அச்சுக்கலை இவைகள் எல்லாம் வந்ததனுடைய நோக்கம் என்ன ஆயிற்று? அதாவது கணக்கு போட்டு பார்க்கின்ற கருவி வந்தது, நமக்குள்ளே இருக்கின்ற முந்திரி இலக்கம் பின்ன வாய்ப்பாடுகள் எல்லாம் மறைந்து போயின, பெரிய பெரிய புத்தகங்கள் வந்து விட்டன, இன்று இணையதளம் வந்து விட்டது, அதை எல்லாவற்றையுமே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மனிதனுடைய மனதிலே இருத்தி உணர்வு பூர்வமாக வருகின்ற உயிரோட்டமான வித்தியை மறந்து போய்விட்டது. இப்போ இருக்கின்ற வித்தியை பிரேத வித்தியை. ஆகையினால உயிரிலே உணர்வாகி, உணர்வு அவாவாகி, அறிவிலே சமைத்து வாயில மொழிகின்ற ஒரு வித்தை தான் உயிரோடு உள்ள வித்தை. எங்கிருந்தோ வாங்கி மறுபடியும் உள்ள வைத்து வாந்தி எடுப்பது அது வித்தை அல்ல. அதனால கமனம் கிரகணம் வமனம் முடிந்து போய்விட்டது. இந்த மூன்றிலேயே இப்பொழுது இருக்கின்ற வித்யாபியாசம் அடங்கி விட்டது. அதனால இந்த ஸ்வர விஞ்ஞானமானது மிகவும் இன்றியமையாது. ஸ்வர விஞ்ஞானத்தை வாசிக்க வேண்டும் என்றால் அதற்கு தனிப்பட்ட முறையிலே சிக்ஷா சாஸ்திரங்கள் நிறைய இருக்கின்றன. நாரதீய சிக்ஷா, யாக்கியவல்கிய சிக்ஷா, வியாச சிக்ஷா, அபிசாலி என்று நிறைய சிக்ஷா கிரந்தங்களை பார்க்கிறோம். இது இல்லாமல் தனித்த பிராத்யேகிகமான லட்சண கிரந்தங்களாக இருக்கக்கூடிய பிராத்திசாக்கியங்கள், தைத்திரிய பிராத்திசாக்கியம் உள்ளது, அதே போல் நமக்கு ரிக்வேதத்தினுடைய பிராத்திசாக்கியம் உள்ளது, அதே போல் இல்லை அது சிக்ஷா அது, அதே போல் அதர்வத்தினுடைய பைப்பலாதருடைய பிராத்திசாக்கியம், அதர்வேதத்தினுடைய பிராத்திசாக்கியம் இருக்கிறது, அதுபோல் சாமவேதத்திலே புஷ்ப தந்திரம், இது போல தந்திரங்கள், சாம தந்திரங்கள், ரிக்தந்திரம் என்று தந்திரம் இருக்கிறது, இது போல நிறைந்த கிரந்தங்கள் இருக்கின்றன. இது இல்லாமல் நிருத்தத்திலே நிறைய ஸ்வரங்களுடைய பிரக்கிரியை குறிப்பிடுகிறார். இவை தனித்தனியாக பிரிக்க வேண்டும். சிக்ஷா காலம் என்ன, சிக்ஷா பத்தி, பிராத்திசாக்கியங்களுடைய விதிகள் என்ன, நைருக்திகம் நிருப்த காலங்களில் ஏற்பட்டுள்ள பரிணாமங்கள் என்ன, நாலாவது வையாக்கரணிக்கம், அவர் பிட் சூத்திரங்களிலும் உணாதி சூத்திரங்களிலும் கூறப்படுகின்ற பொருள்கள் என்ன, அதுக்கு பாத்தஞ்சல மகாபாஷ்யம், காத்தியாயனனுடைய வாத்திகம், பிறகு இவர் வாமனர் ஜெயாதித்தருடைய காசிகா பரியந்தமாக அவற்றை பார்த்து வைதிக ஸ்வர பிரக்ரியா என்று தனியாக பட்டோஜி தீட்சிதர் வைத்திருக்கிறாரு சித்தாந்த கோமுதியில, அதுவரையில் தனி ஆய்வு, இவர்களெல்லாம் வையாக்கரணிகர்கள். அதுக்கு பிறகு நரசிம்ம சூரிய முதலானவர்கள் பண்ணிய ஸ்வரமஞ்சரி, ஸ்ரீனிவாச யஜ்வன் அவர் பண்ணிய ஸ்வர சித்தாந்த சந்திரிகா, இவைகளோடு தனியாக பார்க்க வேண்டும். இறுதியாக சாயனாச்சாரியருடைய பாஷ்யங்களிலே ஸ்வரார்த்தங்களை வைத்து என்னென்ன வேறுபாடு வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அவருடைய பாஷ்யங்களிலே ஸ்கந்தசுவாமி நிறைய குறிப்புகளை வைத்திருக்கிறார். ரிகர்த்த தீபிகை என்கிற வெங்கட மாதவ சுவாமியினுடைய தனி குறிப்பாக பிரதி அத்தியாயத்திலே இந்த ஸ்வரம் வந்திருக்கிறது என்றால் ஏதோ வந்திருக்கிறது இந்த ஸ்வரம் என்று அதற்கு அர்த்தம் எழுதாமல் இந்த ஸ்வரத்தினாலே நிர்ணயிக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்ன வைதிகர்களுக்கு நன்றாக தெரியும். இந்திர சத்ரு பதத்தினாலே என்ன ஆயிற்று என்று, மிச்சா பிரயுக்தோ நதமர்த்தமாக சவாக் வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதேந்திர சத்ருஹு ஸ்வரத்தோபராதாத் என்பது சர்வ வைதிக பிரசித்தம். நீங்கள் மனதிலே இந்திரனுடைய சத்ருவா அல்லது இந்திரனாலே அழிக்கப்படுவோனா அல்லது இந்திரனை அழிப்பவனா என்பதில அந்த சத்ரு பதமானது அதை ஆசிரிச்சு தான் இருக்கிறது, ரூடியாக இல்லை இடத்துல பொருள். அப்படி ஆசிரிச்சிருப்பதனாலே அது தற்புருஷமா அல்லது பகுவிரிகி சமாசமா என்பது ஆதி உதாத்தமா அல்லது அந்தோதாத்மா என்பதிலே தான் இருக்கிறது. ஆகினாலே நீங்கள் உள்ளத்திலே நினைத்து மனதில் வாஞ்சிதார்த்தம் பிரதிபாதனார்த்தம் என்பார்கள். நீங்கள் உள்ளத்திலே இந்திரனை கொல்லுபவன் வர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த ஸ்வரத்தினுடைய பேதத்தினாலே இந்திரனாலே கொல்லப்படுபவன் வர வேண்டும் என்கிற பொருளாகி வந்தவனாகிற விருத்தன் இந்திரனாலே கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இது மந்திரஹா அத்த ஊஹ்யா என்கிறார் அவர் மகாபாஷ்யத்தில். இது ஊஹ்ய மந்திரம், நம்முடைய வழிமுறைகளில் இருக்கக்கூடிய மந்திரத்தில் கூட மா என்கிற பதத்தை நாம் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். மா என்பது சில இடத்திலே ஆர்ஷ பாட்டமாகி மாம் என்று என்னை என்று குறிப்பிட்டதாக